எப்படி திரு பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்களோ, அவங்களோட அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தமிழர் பாதிச்சிருக்காங்களோ, உங்களோட இன்னைக்கு ஒவ்வொரு வரியும் ஐ திங்க் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? இது வந்து ரொம்பவே ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு ஒரு இஷ்யூ. இந்த மாதிரி ஒருத்தர் இங்க நின்று பேசும்போதுதான் அந்த ஒவ்வொரு இஷ்யூக்கும் இவ்வளவு வேல்யூ இருக்கு. இது நம்ம வந்து நம்மளும் சேர்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி தமிழர்களுக்காக நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் என்ற ஒரு 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 மெசேஜ் அவங்க கன்வே பண்ணதுனால நம்மளும் அவங்களோட சேர்ந்து இருக்கணும் என்ற ஒரு ஒரு ஐ திங்க் இமோஷன் இப்ப ஒரு உணர்வு இது மூலமா தான் வருது. தேங்க்யூ வெரி வெரி மச். அடுத்ததாக கனரக தொழில்துறை இணை அமைச்சர் இன்னையோட சீஃப் கெஸ்ட் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சில வார்த்தைக்கு பேச கேட்டுக்கொள்கிறேன். இசைத்தகடு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா வேந்தர் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் இயக்குனர் சீமான் அவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா கோவை தம்பி அவர்களுக்கும் இயக்குனர் குழுமத்தினுடைய தலைவர் இயக்குனர் விக்ரமன் அவர்களுக்கும் புலிப்பார்வையை வெளிப்புற செய்திருக்கின்ற தயாரிப்பாளர் மதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய மூத்த உறுப்பினர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சிவா அவர்களுக்கும் இந்த திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்திருக்கின்ற பாலா என்ற குணத்தோடு உருவத்தோடு உலா வந்திருக்கின்ற தம்பி சத்யதேவ் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியதோடு மட்டுமல்லாமல் பாடல் எழுதி இசையமைத்து வசனம் எழுதி முழு வடிவம் கொடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களுக்கும் புலிப்பார்வையை பார்க்க வந்திருக்கின்ற தமிழ் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனத்த இதயத்தோடு நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். 1980கள் இலங்கையிலே யுத்தம் துவக்கப்பட்ட காலம், பிரச்சனைகள் ஏற்பட்ட காலம், தமிழகத்தில் இருந்தும் இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நாம் உதவிகளை அனுப்ப வேண்டும் என்று தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பணத்தை வசூலித்து என்னால் முயன்றதையும் எங்களை சேர்ந்தவர்களால் இயன்றதையும் நான் அனுப்பி வைத்த காலத்தை நினைத்து பார்க்கின்றேன். 1980களிலே 1991 சம்பவங்கள் நினைத்து பார்க்கின்றேன். 2009 சம்பவங்கள் நினைத்து பார்க்கின்றேன். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்துவிட்டு இன்று புலிப்பார்வையை ஒரு தமிழனுடைய பார்வையாகவும் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்.
இரண்டு விஷயங்கள் என்னுடைய மனதிலே நேற்றும் இன்றும் தோன்றியது. ஒன்று, செங்கோட்டையிலே நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடியை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றிய போது இந்த கொடியேற்றம் 2008 நிகழ்ந்திருக்க கூடாதா? இவர் அன்றே பிரதமராக வந்திருக்க மாட்டாரா என்கின்ற ஒரு உணர்வு என்னுள் தோன்றியது. நான் இது மேடைக்காக பேசக்கூடிய விஷயம் அல்ல, என்னுடைய மனதிலே தோன்றியது. இன்று இந்த திரைப்படத்தை பார்த்தபோது 6 முன்பாக இந்த படத்தை வெளியிட்டிருக்க மாட்டார்களா என்கின்ற கேள்வியும் என்னுடைய மனதிலே வந்தது. இரண்டுக்கும் காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. 2008 மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்திருப்பார் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக சொல்லுகின்றேன் இலங்கையிலே இந்த அழிவு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கவே மாட்டார். அந்த துணிச்சல் யாருக்கும் வந்திருக்க முடியாது. இந்த திரைப்படம் 6 முன்பாக வந்திருந்தால் வேந்தர் இங்கே வேறொரு மனிதராக உருவத்தில் இருந்திருப்பார். ஆகவே இரண்டும் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்று இலங்கையில் 1,000 நம்முடைய தாய்மார்கள் 1,000 நம்முடைய தாய்மார்கள் விதவைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். 1,000 நம்முடைய குழந்தைகள் அனாதைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். வீடற்றவர்கள் உரிமை இழந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த நிலையில் அந்த மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ, சர்வ நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது கதறி அழுத காட்சி எல்லாம் சொன்னார்கள். நான் கதறி அழுதது கிடையாது. என்னுடைய சகோதரர் ஒரு கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அவருடைய மனைவி அழவில்லை, அப்படியே இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க, அழுதுருமா, மனமிட்டு அழுதுமா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அழுக வரல, அப்படியே கண்டு போல இருந்துட்டுக்கிறார். ஏன் அழு சொல்றாங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். வாய் விட்டு அழுகிவிட்டாள் என்று சொன்னால் உன்னுடைய கவலை குறைந்து விடும் அப்படின்னு. அந்த அம்மா அதை அழ முடியல. நான் சொல்லுகின்றேன், கதறி அழக்கூடியவர்கள் இருக்க முடியும், கல் நின்றோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்க முடியும். கதறி அழக்கூடியவர்கள் தான் கவலைப்பட்டவர்கள் என்று கருதக்கூடாது. கல் நெஞ்சோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தீர்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். இன்னைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். ஒரு காலத்தில் இலங்கையிலே யுத்தம் நடந்து அழிவுகள் நடந்து கொண்டிருந்த போது அந்த மக்களுக்காக சிந்திப்பதற்கோ நம் தமிழ் சொந்தங்களுக்காக கவலைப்படுவதற்கோ அரசாங்கங்கள் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்று நாம் செய்த பாக்கியம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி கவலைப்படக்கூடிய இந்திய அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் வந்திருக்கின்றது. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்திலே செய்கின்ற வகையிலே நிச்சயமாக இந்த அரசாங்கம் செயல்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் 2.5 பொறுப்பெடுத்து இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து 2.5 இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும்
இந்திய தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனைக்காகவும் எத்தனை கூட்டங்கள் அரசாங்கத்தினுடைய சார்பிலே கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். நான் கலந்து கொண்டவன் அதிலே.